ஹாய் நண்பா, என் பிரகாஷ். வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்க முன்னாடி எடிட் வந்து நீங்கள் பண்ண போகிறோம். சரி, வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அடுத்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியாவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லேயரை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் வந்து வச்சுக்கலாம். கீ அனிமேஷனை வச்சுட்டு வந்து வீடியோவை மூவ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு கீ அனிமேஷனை வச்சுட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு கீ அனிமேஷன் வச்சுட்டு ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். லைட் லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே, அடுத்து வந்து ஒரு கீ அனிமேஷனை வச்சுட்டு ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ புரியும். அடுத்து ஒரு கீ அனிமேஷனை வச்சுட்டு வீடியோவை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இந்தமாரி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள் நண்பா. பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ரொட்டேட் ஆகி வர மாதிரி நல்லாயிருக்கும். இந்தமாதிரி நீங்களும் எடிட் பண்ணிக்கோங்க. வீடியோவை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பா. இப்போ அடுத்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சர்க்கிள் இமேஜை பேக்ரவுண்டில் ரன் ஆகுது, அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு குரோமாக்கி எனமல் பண்ணிக்கிறேன். பர்சன்டேஜை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். டிக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து விஜய் அண்ணாவோட இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த எண்டில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் டு பேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் இமேஜ் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சென்டராக வந்து ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு ஓரளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கீ அனிமேஷன் வச்சுக்கிட்டு அந்த சர்க்கிள் வந்து மூவ் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்கோங்க. ரொம்ப வந்து தள்ளாதீங்க, லைட்டாக ஒரு டாட் மாரி வைங்க. ரொம்ப தள்ள வேணும். இந்தமாரி அடுத்தடுத்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி டாட் டாட்டாக வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கீ அனிமேஷன் வச்சுட்டு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து ஒரு கீ அனிமேஷன் வச்சுட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சது. லாஸ்ட்டு கீ அனிமேஷனை வச்சுக்கிட்டு இப்போ டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்தமாரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் இந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனில். நான் வந்து எப்படி வந்து சொல்லியிருக்கேனோ அந்தமாரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்கனாலே சூப்பராகவே இருக்கும் உங்கள் வீடியோ. இந்தமாதிரி உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்ஸ் நண்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.